நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ரோகிணி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருக்கிறதுனால ஸோ எந்த வேலையுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்து வந்துட்டு சொல்ல. ஸோ ரோகிணி வந்துட்டு பயங்கர காண்டாகிறாங்க. காலையில் வந்துட்டு கோலம் போடுறது கூட வந்துட்டு இவங்க தான் போடணும்னு சொன்னதும் செம்ம டென்ஷன் வந்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னா எப்போவுமே நம்ம மேலே வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பொண்டாட்டி வந்துட்டு விரதம் இருக்க நீ வந்துட்டு இல்லையாடா அப்படின்னு சொன்னதும் அவரும் பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க. எப்படி சுற்றி வளைச்சு வந்து நம்மளே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்கள் அப்பா ஜெயிலிருந்து வருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிவிட்டு அப்புறமா ஜீவா வந்துட்டு கேப் புக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அங்கே ஏஜென்சிக்கு வந்துட்டு போகிறாங்க. ஜீவா உங்களை தேடி வந்துட்டு வந்தாங்க ஆள் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்னை பற்றி சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் இல்லை சொல்லக்கூடாது எங்கள் ரூல்ஸில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு கேட்டதுக்கு மனோஜி தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ நம்மளை தேடி தான் வந்துட்டு அப்போ வந்துட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கையில் மாட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஜீவா வந்துட்டு ஜெயிலில் தூக்கி கூட போட்டுருவாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கன்பாஸ் அலி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோண்ட் அப்படி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.